வயிற்று பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த ஒரு மரவள்ளி கிழங்கு போதுங்க. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு கழனில மரவள்ளி கிழங்கு நட்டிருந்தோம். சோ அதை தான் இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டுல ரெண்டு விதமான ஸ்நாக்ஸா பண்ண போறாங்க. இந்த மரவள்ளி கிழங்க நிறைய பேர் விதவிதமா எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிடுறாங்க. பட் ஆனா எனக்கு வேச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதுவும் இது போல இட்லி குண்டான்ல போட்டு வேச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். வேச்சு வேச்சுனா வேற ஒண்ணும் இல்லைங்க, வேக வச்சு. ஒரு பக்கம் எங்க அக்கா உட்காந்து வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் எங்க அம்மா வெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு செஞ்சா என்ன, எல்லாம் நமக்கு தான். இந்த வறுத்து வச்ச மரவள்ளி சிப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு இந்த உப்பு மிளகாத்தூளும் லைட்டா அப்படியே கலந்து தூவி விட்டோம்னா ஐயோயோ பார்க்கவே செம்மையா இருக்குங்க. இல்ல இல்ல பாக்கிறதுக்கு மட்டும் இல்ல, தின்றதுக்கும் செம்மையா இருக்கும். வா மச்சி உட்கார எடுத்துக்க. சரி அடுத்து ஆரம்பிச்சிடலாமா. கிழங்கு வெந்து போச்சு, அப்படியே ஒரு கிழங்கு எடுத்து மேலாப்ப இருக்க தோலை மட்டும் உரிச்சு விட்டு புட்டு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டுங்க. சோ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து நீர் சத்து அதிகம், சோ எல்லாரும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது.